நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ப்ளே பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு T20 மேட்சினுடைய டெமோ டீம்ஸ் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். இதை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயிங் லெவன் நம்ம ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் பிளேயிங் லெவனில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டெமோ டீம்ஸ் கொடுத்துருக்கோம், இதை பாருங்கள். ஸோ இந்த டீம்ஸில் எந்த மாதிரிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் டீம் பிக் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டீம் பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் அந்த பேஸ் அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி டீம் செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சகல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டிமன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓரளவு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்லங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அவரை பிக் பண்ணிக்கோ. நிஷாங்கோடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்திருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. ஸோ அதனால் அவரை பிக் பண்ணியிருக்கோம், ஜனகா பிக் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து விசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா கொடுத்துருவோம். இங்கே ருத்ராஜ் கேக்கு வட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி ஒரு மாடல் டீம் வச்சுட்டு நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் உங்கள் பிளேயர்ஸ் அப்படின்னா, இஷான் கிஷானுக்கு பதிலாக ஒரு டீமில் நீங்கள் ருத்ராஜ் கேக் வாட்டை பிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே சமயத்தில் இங்கே சடேஜாவுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீமில் வெங்கடேசையர் அல்லது ஸ்ரேயசையருக்கு பதிலாக ஒரு வெங்கடேசையர், இந்த மாதிரி உங்கள் டீமை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதாவது இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க, அந்த பேஸ் அடிப்படையில் இந்த டீம் பிக் பண்ணி காமிச்சிருக்கோம். இது ஓகேன்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது இந்தியாவை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இப்போ சகல் இந்த இடத்துல வரலைன்னு வச்சுக்கலாம். நம்ம ரவி பிஸ்லாயி தான் கொடுத்துருக்காங்க கிரேக் பஸ்ஸில், பட் வந்து நீங்கள் சகல் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னொரு சேஞ்சஸ் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் தீபக்கூடா உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீபக்கூடா உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லங்கா இருக்கார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குலதிலகா இருக்கார், ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸு. ஸோ அந்த மாதிரி டைமில் அவருக்கு தீபக்கூடாவுக்கு ஓவர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் அவர் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஒரு சரியான பிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரவீந்திர ஜடேஜாவை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, சகல் இல்லை அப்படின்னா ரவி பிஸ்னா இந்த இடத்துல பிக் பண்ணிக்க. இல்லைனா நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாருன்னா பும்ராவை ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக்கூடா கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இந்த டீமில் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்த பேஸ்ட் அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெத் ஓவர் பவுலர்ஸ் தான் ரெண்டு பேரும் எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சனகாவை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கர்ணரத்னை கொண்டு வரலாம். அல்லது நீங்கள் சனகா ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு பவுலர்ஸ் அதாவது வாண்டர்ஷே வந்து லெக் ஸ்பின்னர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேவிக்ரமார் இல்லை அவர் ஆஃப் ஸ்பின்னர், அவரை வேணால் நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இங்கே இஷான் கிஷான் பதிலாக நீங்கள் இங்கே சண்டிமல்லை எடுத்துகிட்டு, ஸோ இங்கே நிஷாங்காவோ அல்லது அஸ்லங்காவோ ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் சூரியகுமார் யாதவ் அல்லது வந்து கேக்வாடை கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது இன்சியலாக விக்கெட் லூஸ் ஆகும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டீம் தான் சொல்லணும். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம சகல் நம்ம எதிர்பார்க்குறோம் ரவி பிஸ்னாய். ஏன்னா ரவி பிஸ்னாய் சகல் வந்து கம்பேர் பண்ணும்போது கிரேக் பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சகலோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக குல்தீப் யாதவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சகல், குல்தீப் யாதவ், ரவி பிஸ்னாய் இவங்க மூணு பேரில் யார் வர்றாங்களோ அந்த ஸ்பின்னரை எடுத்துக்கோங்க. ரவீந்திர ஜடேஜா கேப்டன் சம்டைம் கொடுக்கலாம். ஏன் கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்பின்னரை விட்டுட்டு இவருக்கு அடுத்து லாஸ்ட்டாக தான் மிஸ் வர பவுலிங் பண்ணுவார். ஸோ அவரும் ஒரு 2 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் டாப் ஆர்டர் இங்கே கொலாப்ஸ் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜாவுடைய பேட்டிங் வேறு லெவலில் இருக்கும். இங்கே ஸ்ரேயஸ் அய்யர் சம்டைம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அசலாம் அங்கே சனகா எடுத்துகிட்டு கூட நீங்கள் சாரி வெங்கடேஷ் அய்யரை இந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவங்க சேஞ்ச் பண்ணிங்க. அதே சமயத்தில் கேப்டன் வந்து சப்போஸ் நீங்கள் விசி வந்து இவர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கர்சல் பட்டேல் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அல்லது விசி வந்து சகலை ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டீமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீலங்கன் டீமை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க.
ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க, அந்த பேஸ் அடிப்படையில் இதை நம்ம பிக் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகைன் வந்து ரவீந்திர ஜடேஜாவை தான் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க ஏன் அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓரளவு சூப்பராக ஸ்கோர் பண்ணுறக்கிற வாய்ப்பு இருக்குது. இங்கே வெங்கடேஷ் செய்யற மிஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு வெங்கடேஷ் செய்யற தேவைப்பட்டது அப்படின்னா இந்த மூணு பவுலர்ஸில் சப்போஸ் வந்து நீங்கள் கெமீரா ஆர் குமாரா நீங்கள் சேவைக்கிரமாக வச்சுக்கலாம். சேவைக்கிரமா அல்லது வாண்டர்சே இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இவங்க ரெண்டு பேரில் ஒரு பவுலர் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெங்கடேஷ் செய்யற கொண்டு வந்தால் கொண்டு வந்துங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் வேணால் பண்ணலாம், அது ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லீக் டீமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதே டீமை கூட நீங்கள் கேப்டன் வச்சு மாற்றி கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்து இங்கே இந்த பவுலர்ஸ் மூணு பேரில் கேப்டன், இந்தியன் பவுலர்ஸில் கேப்டன் கொடுத்து இவங்களில் விசி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இவங்களில் கேப்டனை சூஸ் பண்ணி இவங்களில் விசி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து டீமு, ஃபோர்த்து டீம்னால் இதில் வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா கேப்டன் கொடுத்து சகல், ரெண்டு பேருமே ஸ்பின்னர் தான், ரெண்டு பேருமே விக்கெட் எடுக்கிறாங்க. இவங்க வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க, அந்த பேஸ் அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம். இதை பார்த்துங்க, இது ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அஸ்லங்கா அண்டு கர்நாடகத்துலேயும் இந்தியாவுக்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேர் தான் ஓரளவு ரீசெண்டாக பேட்டிங் பண்ணுறாங்க, வெளில எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் லஹிர் குமாரை செகண்ட் பவுலிங் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவு அவருடைய வேரியேஷன் இருக்கும், அதில் ஒரு டூ விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த டீம் பிக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கெய்க்வாடை மிஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்ரேயஸ் செய்யறதுக்கு பதிலாக கெய்க்வாடை கொண்டு வந்துக்கலாம், அல்லது ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக கெய்க்வாடை கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் உங்கள் டீமை செட் பண்ணிப்பாங்க, அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். உங்கள் ரெண்டு பேரில் சேஞ்ச் பண்ணி கெய்க்வாடை கொண்டு வந்து உள்ளே பாருங்கள், அது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக் தான் சொல்லணும். இவங்க ஓரளவு மினிமம் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஒரு டீமில் ஒன் பாயிண்ட்ஸ் வர மாதிரி அவுட் ஆகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இவங்களுடைய பேட்டிங் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு டீமில் நீங்கள் நிசாங்க ட்ரா பண்ணிவிட்டு குணதிலகாவை கொண்டு வருங்க, அது நல்ல ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் வந்து தீபக் கூட உள்ளே வந்தார் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக ஆஃப் ஸ்பின்னர் வீசுவ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்பின்னரை வந்து சகலே அல்லது ரவி பிஸ்னாயோ பிக் பண்ணலை. ஏன்னா இது செகண்ட் பவுலிங் பண்ணும்போது ஓரளவு ரவீந்திர ஜடேஜா ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடக்கூடிய பவுலர்ஸ், அதனால் கொஞ்சம் விக்கெட்டில் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேஸ் அடிப்படையில் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் சூப்பராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டூ விக்கெட் எடுத்து ஒரு 50 ரன் அடித்தா இவர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆகிருப்பார். அது மாதிரி லஹிர் குமாரா இவங்க வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறதுனால அவரை நம்ம விசியாக ட்ரை பண்ணுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக் தான் சொல்லணும். இது இந்தியன் பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிளேயர்ஸில் வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்கோம், ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸில் 6 பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம். இது ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பவுலிங்கில் கொஞ்சம் விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சேவைக்கிரம எடுத்துகிட்டு வாட்டர் சே பிக் பண்ணால் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம், வேரியஸ் டீமை ட்ரை பண்ணுறதுக்கான நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் இங்கே சண்டிமல் வேணாம் அப்படின்னா நீங்கள் அங்கே இசை கசி இசான் கிசானை சப்போஸ் கூட நீங்கள் பிக் பண்ணலாம், அது பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் டீமில் இந்த சேஞ்சஸை பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th டீம் பார்த்தாச்சு, 4th டீம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 4th டீம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது ஒரு நல்ல இந்த மாதிரி டீம்ஸை வந்து நீங்கள் மாடர்ன் டீமாக யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற நீங்கள் எப்படிலாம் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி போடணும் அப்படின்றத பார்த்துங்க. ஏன்னா பிளேயிங் லெவலில் வந்து குஷால் மெண்டிஸ் ஓரளவு ஃபார்மில் இருக்கார், அவர் இல்லை. அதில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹசரங்கா அவங்க டீமில் வந்து ஸ்ரீலங்காவில் அவர் இல்லை, அவர் வந்து COVID-19 அஃபெக்டாக இருக்கனால அவர் இல்லை. இப்படி முக்கியமான ரெண்டு பேருமே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. ஹோம் கண்டிஷன்ஸ் வேறு, நீங்கள் வேரியஸ் டீமை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி இந்தியன் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கிடையாது, ஆனால் ரவி பிஸ்னாய் தான் உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ரவி பிஸ்னாய் வந்தால் சகலில் வந்து ஒன்றுமே நீங்கள் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் பண்ண தேவையில்லை. சகல் பிளேஸில் நீங்கள் ரவி பிஸ்னாய் எடுத்துங்க, அவ்வளோதான். பெரிய சேஞ்சஸ் இதில் ஒன்றுமே தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீமை பிக் பண்ணிக்கலாம். தீபக் கூடா வந்தார் அப்படின்னா, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே அடிச்சிருவாங்க. ரன்ஸை வந்து இந்தியா வந்து செகண்ட் பேட்டி பண்ணுறாங்க, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே அடிச்சிருவாங்க அப்படின்னா நீங்கள் அவரை வந்து நீங்கள் பிக் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதாவது ஹர்ஷல் பட்டேல் ஒரு பெஸ்ட் பிக்காக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து பும்ராவை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தீபக் கூட கொண்டு வரதுனா கொண்டு வந்துங்க, அதுக்கேற்ற நீங்கள் உங்கள் டீமை செட் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகும். ஸோ ஓகே நண்பர்களே, ஆன் டைமில் நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தமிழில் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. நிலா டி லெவன் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகும், அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் அப்டேட்ஸ் வந்து நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். இந்த 6 டீம்ஸுமே நான் வந்து வேரிய சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான்
அந்த டைமில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கேற்ற ஒரு டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ரிஸ்கி சாய்ஸ் அப்படின்னா கேக் வாட்டை வந்து நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்கியாக ஒரு ஒரு பிளேயருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னா இந்தியா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கேக் வாட் அண்டு இசாம் கிசாம் ரெண்டு பேருமே கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்தியன் பவுலர்ஸ் ஃபைவ் பவுலர்ஸ் எடுத்து ரெண்டு பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அடித்து வின் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும், அது ஒரு மிகப்பெரிய கிராண்ட் டீமாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.